அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் இன்ஜினியர்ஸ் டீசல் இன்ஜின், அதாவது பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் உள்ள வேறுபாட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பெட்ரோல் மற்றும் டீசல், நம்ம அன்றாட வாழ்க்கையில இது இரண்டுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி போச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். பேசிக்கா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீசலை விட பெட்ரோலுக்கு வந்து எரியும் தன்மை அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ரெண்டு துணி எடுத்துக்கோங்க. ஒரு துணியை வந்து டீசலாலையும் ஒரு துணியை வந்து பெட்ரோலாலையும் நினைச்சு ஒரே டைம்ல பர்ன் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எரியது வந்து பெட்ரோல் நினைச்ச துணி தான் எரியும். ஏன்னா டீசலோட பெட்ரோலுக்கு வந்து எரியும் தன்மை அதிகம். இப்போ பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். டீசல் இன்ஜினோட காஸ்ட் வந்து அதிகம், பெட்ரோல் இன்ஜினோட காஸ்ட் வந்து கம்மி. டீசல் இன்ஜினுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி. டீசல் இன்ஜின் வந்து கம்ப்ரஷன் இக்னிஷன், பெட்ரோல் இன்ஜின் வந்து ஸ்பார்க் இக்னிஷன். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டீசல் இன்ஜின் வந்து கம்ப்ரஷனால் வந்து ஃபயர் ஆகும், பெட்ரோல் இன்ஜின் வந்து ஸ்பார்க் ப்ளக்னால ஃபயர் ஆகும். டீசல் இன்ஜின்லேருந்து கிடைக்கிற சத்தம் வந்து அதிகமாக இருக்கும், பெட்ரோல் இன்ஜின்ல கிடைக்கிற சத்தம் வந்து கம்மியாக இருக்கும். டீசல் இன்ஜினால் அதிகமானதோட இழுக்க முடியும், பெட்ரோல் இன்ஜினால் அதிகமானதோட இழுக்க முடியாது. டீசல் இன்ஜின் வந்து கார்பன் மோனாக்சைடை வெளியிடாது, ஆனால் பெட்ரோல் இன்ஜின் வந்து கார்பன் மோனாக்சைடை வந்து வெளியிடும். டீசல் இன்ஜினில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், ஆனால் பெட்ரோல் இன்ஜின் வந்து பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உள்ள வேறுபாடு. ஆக மொத்தம் பெட்ரோல் டீசல் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எரிபொருளாக தான் வந்து பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.